السلام عليكم ورحمة الله وبركاته. أنبأنا تريدان الهدايا صهود الرجلي. من يدمي كإن رمضان مدد تنوذايا. إللا باقي إنغلايوم إللا رول غلايوم. إللا مللا الله نماني بركوم بدلجي رولي بناه. أنبأنا الرجلي. இது வேதம் வந்த மாதம். எனவே அருள்மலையாம் திருக்குறான் நம் சிந்தனைக்கு எப்படிப்பட்ட விருந்துகளை வைக்கிறது, எப்படிப்பட்ட அறிவுகளை தருகிறது என்று நாம் இதர மாதங்களை விட இந்த மாதத்தில் கூடுதலாக சிந்திக்கவும் வாசிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். மருத்துவத்தின் அடிப்படை விதிகள் மூன்று என்பர் மருத்துவ வல்லுநர்கள். முதலாவது அல்ஹிம்யா. ஹிம்யா என்று சொன்னால் பத்தியம் காப்பது, அதாவது உடலுக்கு கேடு தரக்கூடிய பொருட்களை தவிர்த்துக் கொள்வது. பத்தியம், சில மருந்துகளை சாப்பிடுகிற போது இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கீரை வகைகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள். இது பத்தியம். அடுத்து ஹிஃபுது ஸிஹ்ஹா, இருக்கின்ற ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது. ஏற்கனவே நமக்கு ஒரு ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியம் மிச்சம் இருக்கும். நாம் எடுக்கக்கூடிய மருந்துகளால் இருக்கின்ற ஆரோக்கியம் கெட்டு போய்விடக்கூடாது. இது மருத்துவத்தினுடைய அடிப்படை விதிகளில் இரண்டாவது. மூன்றாவது இஸ்திஃபிராகுல் மாதத்தில் முதிர்ரா, உடலுக்கு இடையூறு தரக்கூடியதை தவிர்ப்பது. உடலுக்கு எதெல்லாம் இடையூறு தருமோ அப்படிப்பட்ட உணவுகள், வெளியிலே பூசிக்கொள்ளக்கூடியவைகள், இவற்றை தவிர்ப்பது. இந்த மூன்றும் தான் மருத்துவத்தின் அடிப்படை விதிகள். அருள்மலையாம் திருக்குறான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வந்த வேதம். அதிலே மருத்துவமும் சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவத்தினுடைய இந்த மூன்று அடிப்படை விதிகளும் அருள்மலையாம் திருக்குறானிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். பாருங்கள், முதலாவது அல்லாஹ்வுத்தஆலா கூறுகின்றான் ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனம், இதிலே பத்தியம் பற்றி சொல்லுகிறான். நீங்கள் புளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் புளித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நோயாளியாக இருந்தீர்கள், அதாவது தண்ணீரை பயன்படுத்த முடியாத அளவுக்கு நோயாளியாக இருக்கிறீர்கள், அவ் அலா சஃபர், அல்லது நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்கள், குறைந்த தண்ணீர் தான் கொண்டு சென்றிருக்கிறீர்கள், அது குடிப்பதற்கு தேவைப்படும், குளிக்க இயலாது என்ற நிலை வருகின்ற போது, அவ் ஜா அஹதும் மின்கும் மினல் காயித், அல்லது நீங்கள் மலஜலம் கழித்து விட்டு வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு உது செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது, அவ் லாமஸ்தும் நிசா, அல்லது பெண்களோடு நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறீர்கள். முதலாவது குளிப்பு கடமையான நிலை என்பது சொப்பனஸ் கலிதம் என்று வைத்துக் கொள்ளலாம், தூக்கத்தில் கலிதம் அவர்கள். அடுத்து பெண்களை, பெண்களோடு நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் ஃபலம் தஜிது மாஅன், இந்த சமயத்தில் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காத போது ஃபதயம்மு ஸஈதா ஸஈதன் தய்யிபா, தூய மண்ணில் நீங்கள் தயம்மம் செய்து கொள்ளுங்கள். தயம்மம் என்பது என்ன? மண்ணிலே ஒரு அடி அடிப்பது, அதனுடைய புழுதிகளை தூசி அப்படி தட்டி விட்டுக் கொள்வது, முகத்திலே மன்றாக தேய்த்துக் கொள்வது. அடுத்து இரண்டாவது அடி அடிப்பது, தூசியை தட்டி விட்டுக் கொள்வது, இப்படி செய்து கொள்வது, அவ்வளவுதான். இதுதான் தயமம். தலைக்கு மசு, காலை கழுவுவது எல்லாம் தயமம்ல கிடையாது. இதுதான் தயமம் செய்து கொள்வது. இப்படி தயமம் செய்து கொண்டால் நீங்கள் தண்ணீரை பயன்படுத்த இயலாத நோயாளியாக இருப்பீர்களானால் இது உங்களுக்கு போதுமானது என்று சொல்றார். இதுதான் பத்தியம் காப்பது. தண்ணீர் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாது, குளிர்ச்சுரம் அடிக்கிறது, தண்ணீரை பயன்படுத்தினால் உடலுக்கு கேடு, பத்தியம் காக்கணும். எனவே இது மருத்துவத்தினுடைய முதல் அடிப்படை விதி. வரலாற்றிலே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நபித்தோழர் போருக்கு செல்கிறார். போரில் உச்சந்தலையில் அவருக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. இரவிலே அவர் ஓய்வெடுக்கிறார். போர் முடிந்தவுடன் தூக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்பட்டு விட்டது. காலையிலே எழுந்து குளிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். தோழர்களிடத்திலே சென்று கேட்கிறார், நான் குளிக்கலாமா?
குளித்தால் என்னுடைய உயிருக்கே ஆபத்தாகிவிடும், என்ன செய்வது என்று கேட்கிறார். தோழர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நீங்கள் குளிச்சுத்தான் ஆகணும், இவர் வழி கிடையாது என்று சொல்கிறார்கள். இவர் பார்த்தார், சரி இவர் வழி இல்லை, சுபு தொழுகணும், குளிச்சிட்டார். உடனே குளிர் காய்ச்சல் வந்தது, இறந்து போய்விட்டார். இன்னார் இல்லாகி இன்னா இலகி ராஜீவ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போரையெல்லாம் முடித்து விட்டு மதீனாவுக்கு தோழர்கள் வந்து இந்த செய்தியை சொல்கிறார்கள், இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கதலூஹு, யார் அவர் குளித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்கள்தான் அவரை கொன்று விட்டார்கள். கதலஹுமுல்லா, அல்லாஹ் அவர்களை அவர்களுக்கு தன் அருளை விட்டு அவர்களை தூரமாக்குவானாக, இப்படி பண்ணிட்டாங்களே, தெரியாட்ட கேட்டு தொலைக்க வேண்டியது தானே, ஏன் இப்படி தவறான ஃபத்வாவை கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் தண்ணீரை பயன்படுத்த இயலாத நிலை வருகின்ற போது அதற்கு மாற்று ஏற்பாட்டை இஸ்லாம் வணக்க வழிபாடுகளுக்கு வைத்திருக்கிறது. இது மருத்துவத்தினுடைய முதல் அடிப்படை விதி. அதற்கடுத்தபடியாக இருக்கின்ற ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வது, இதுவும் அருள்மலையா திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? 2வது அத்தியாயத்தினுடைய 184வது வசனம் நோன்பை பற்றி சொல்கிறது. ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபர், இந்த ரமலான் மாதத்தில் உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அல்லது அவர்கள் பயணத்தில் இருந்தால், ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அப்போது அவர்கள் ரமலான் முடிந்த பிறகு வேறொரு நாளில் இந்த நோன்பை வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் நோன்பு வைக்கக்கூடாது, நோயாளியாக இருந்தால் உடலுக்கு உபாதை வந்துவிடும் என்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவர் சொல்லிவிட்டார் என்றால், அல்லது பயணத்தில் இருந்தார் என்று சொன்னால், பயணம் என்பது சோர்வையும் அயவையும் தரக்கூடியதுதான். எனவே பயணத்தில் இருந்தாலும் அவர்கள் நோன்பை விட்டுக் கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கூறுகிறான். ஏனென்றால் இருக்கின்ற ஆரோக்கியம் அது கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக. ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வது ஒரு மூமினுடைய கடமை. பாருங்கள், ஒரு நபித்தோழர் வெளியூர் பயணத்தில் இருக்கும்போது அவரை சுற்றி அவர் நடுவில் இருக்கிறாரு, தோழர்கள் எல்லாம் துணியை சகாபாக்கள் எல்லாம் துணியை பிடித்து கொண்டு கையில பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. கடுமையான வெயில் அடிக்குது, நடுவில் உட்கார்ந்து இருக்கிறாரு, சுத்தி துணியை பிடிச்சி அவர் மேல வெயில் படாத அளவுக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் இவருக்கு நிழல் காட்டுகிறீர்கள் என்று கேட்டபோது சகாபாக்கள் சொன்னார்கள், அவர் நோன்பாளி, அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு, அதனால் அவருக்கு வெயில் படக்கூடாது, நாங்கள் நிழல் காட்டுறோம் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது சொன்னார்கள், பயணத்தில் நோன்பு வைப்பது நன்மையான காரியம் கிடையாது என்று சொன்னார். நோன்பு வைக்கிறது நன்மையான காரியம்தான், பயணத்தில் நோன்பு வைப்பது நன்மை தரக்கூடியதல்ல என்று சொன்னார்கள். ஏன்? அது இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளுகிற வேலை. ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்வது ஒரு மூமினுடைய கட்டாய கடமை. இதுவும் நோயாளியாக இருந்தால் நீங்கள் மற்ற நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள், ரமதான நோன்பை விட்டுருங்க, ஏனென்றால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இது மருத்துவத்தினுடைய 2வது அடிப்படை விதி. 3வது அடிப்படை விதி என்னவென்று சொன்னால், இஸ்திஃபிராவுல் மாதத்தில் முதிர்தான், உடலுக்கு இடையூறு தருவதை தவிர்த்துக் கொள்வது. பாருங்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் 2வது அத்தியாயத்தினுடைய 196வது வசனத்தில் கூறுகிறான், ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் பிஹி அதம் மின் ரஸ்ஸிஹி ஃபஃதியத்து மின் சுயாமின் அவ் ஸதகத்தின் அவ் நுசுக்கின். ஹஜ்ஜில் என்ன செய்ய வேண்டும்? எஹ்ராம் கட்டித்தான் ஹஜ் செய்ய முடியும். உம்ராவுக்கு எஹ்ராம் கட்டித்தான் உம்ரா செய்ய முடியும். எஹ்ராம் கட்டியதற்கு பிறகு தலைமுடி களையக்கூடாது. உம்ராவை முடிச்சுட்டு தான் தலைமுடி களையணும், அது இபாதத்து. ஹஜ்ஜை முடிச்சுட்டு பெரிய சைத்தானுக்கு ஹஜ் பிறகு 10வது அன்றைக்கு பெரிய சைத்தானுக்கு கல்லடித்து விட்டு குர்பானி கொடுத்துட்டு முடியை களைஞ்சிடணும். 10வது அன்றைக்கு செய்யக்கூடிய அமல். அதுக்கு முன்னாடி முடி களையலாமா, நகை வெட்டலாமா? கூடாது, அது பாவச்செயல். எஹ்ராமுக்கு அது இடைவெளி ஏற்படுத்தி விடும். இப்போ எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கூறுகிறான், நீங்க ஹஜ்ஜில் இருக்கிறீங்க, எஹ்ராம் கட்டுகிறீர்கள், ஃபமன் கான மின்கும் மரீதன், உங்களில் யாராவது நோயாளிகள் இருப்பீர்களானால், அவ் பிஹி அதன் மின் ரஸ்ஸிஹி, அவருடைய தலையில் பேன் போன்ற தொல்லை தரக்கூடிய பொருட்கள் இருக்குமானால், தலையில பேன் இருக்குது. ஒரு சஹாபியோட தான் தலையில பேன் இருக்குது, கீழே குனிஞ்சாலும் பேன் கொட்டுது. அப்படி ஏதாம் கட்டியிருக்கிறாரு. நபிகள் நாயகம் சொல்லதாக சொன்னார்கள், நீ மொட்டை அடிச்சிருப்பான்னு சொல்லிட்டாங்க. அயோத்திக்கு ஹவாமுக் பேன் தொல்லை தருகிறதா?
ஆமா மொட்டை அடிச்சது அப்போ நோ யாரா உங்களுக்கு இடையூறா இருக்கு இடையூறு தான் பரிகாரம் பண்ணிக்கோ அப்படியானால் நாம் உடலுக்கு இடையூறு தருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அது ஹஜ்ஜிலேயே பேர் இடையூறா இருக்குது தவிர்த்துக்கணும் எப்படின்னா மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹ் கூறுகிறான் ஃபஃபிதியத்து மின் சியாம் நோன்பு வைத்ததை பரிகாரம் செய்யுங்கள் அவ் சதகத்தின் அல்லது சதகா செய்து பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் அல்லாஹ் 296 சொல்லி காட்டுகிறான் இப்படி மருத்துவத்தினுடைய 3 அடிப்படை விதிகளும் அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிறது திருமறை குரான் நேர்வழி காட்ட வந்த வேதம் அதே நேரத்தில் எல்லா கலைகளையும் அது தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது மனிதனுக்கு பயனுள்ள கலைகள் இதை பற்றி இந்த குறிப்பிட்ட ரமலான் மாதத்திலே நாம் சிந்திக்க வேண்டும் அதிகம் வாசிக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் திருக்குறானோடு நம்முடைய தொடர்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته